ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எப்படி நடக்கீங்களா? இந்த சூப்பரான சாக்கோஸ் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் இருந்தால் மட்டுமே போதும். குழந்தைங்களுக்கு இது போல் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்து இதிலேயே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் முழுமையாக இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மெஷரிங் கப்பில் ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்தோம்ல, இதிலேயே ஒரு கப்பளவு வந்து ரவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் கூட அந்த கடாயில் ஒட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா திரண்டு வரும், அந்த பக்கம் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரவை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ரவையாக இருந்துச்சுன்னா ஒரு கப்பளவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறோம்ல, அதுவே ஒரு கப்பளவுக்கு ஒன்றரை கப்பளவு தண்ணி ஊற்றுனா நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இது போல் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது நல்லா வெந்து போயிடும், லப்பர் மாதிரி கையில் ஒட்டி வரும். அதே நேரத்தில் கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் முழுமையாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே முழுமையாக பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் சூடாக இருக்கும், பிணையும் போது கொஞ்சம் கவனமாகவே பிணைங்க. எல்லாத்தையுமே நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு அழுத்தி அழுத்தி பிசையுமோ அதே அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும். அப்போ தான் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் சாக்கோ சூப்பராக வரும். இதை வந்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா குழந்தைங்களுக்கு தேவைப்பட நேரத்தில் எடுத்து கொடுக்கலாம். நான் வீடியோவில் வந்து நான் அழுத்தி பிழையிறத காமிக்க மறந்துட்டேன், சாரி. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை நல்லா அழுத்தி பிணைஞ்சிட்டு இது போல் ரவுண்ட் ஷேப்புக்கு சூப்பராக உருட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவி நல்லா இந்த பக்குவத்துக்கு உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே முழுமையாக இது போல் மாற்றி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது போல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அடுப்பில் கடாய் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாகணும். ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, லைட் சூடானாலே போதும். அப்போ தான் நல்லா முழுமையாக வேகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்கோ மாவு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அடுப்பில் எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க போடும் போது. அப்போ தான் முழுமையாக உள்ளறிக்க வேகும், இல்லை அப்படின்னா மேலே மட்டும் ரொம்ப மொறுமொறுனாகி உள்ளறிக்க வேகாமல் போயிடும். நல்லா இந்த பக்குவத்துக்கு எல்லாத்தையுமே சூப்பராக அரிசி எடுத்தாச்சு. நல்லா இந்த கலருக்கு வந்தால் போதும், ரொம்ப கருகணுன்ற அவசியமே இல்லை. முழுமையாக இது போல் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும், அதே நேரத்தில் நீங்கள் வந்து சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி உப்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இது போல் நல்லா குலுக்கி விட்டு அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரையும் நல்லா கெட்டு போகாது, குழந்தைங்களுக்கு சூப்பராக கொடுக்கலாம். கடைகளில் சாக்கோஸ் வாங்கி கொடுக்காம இதே போல் ஹெல்த்தியாக வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்கோஸ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் சூப்பரான டேஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.